இன்னைக்கு நாம் சிம்ம ராசிக்கு இந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குரு உங்களுக்கு 5ஆம் வீட்டில் உடையவர், அதாவது திரிகோணாதிபதி. சூரியனுக்கு குரு எப்பொழுதுமே ஒரு நல்ல பலன்களை தரக்கூடியவர். உங்கள் ராசிநாதன் சூரியன் மிக முக்கியமான வீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒன்று, அவர் ஜென்மத்தில் நுழைவது சிறப்புங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவர் திரிகோண சாதங்களான 5ஆம் வீடு 9ஆம் வீடு, இதில் 9 என்பது மிகச்சிறப்பு. இப்போது குரு பெயர்ச்சியாகி நுழையக்கூடிய ராசி மேஷம், அது 9ஆம் வீடாக வருகிறது. சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலமுங்க. குரு 9இல் வரும்பொழுது நீங்கள் ஏற்கனவே ஓரளவுக்கு குரோத்தில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பதவியை அடையக்கூடியதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். சில நேரங்களில் வெளி, அதாவது ரிலீஜியஸ் சம்மந்தமான ஒரு அற்புதமான கோயில்களெல்லாம் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுங்க. சில நேரங்களில் நீங்கள் ஒரு குருவை நாடி இருப்பீங்க. எனக்கு ஒரு நல்ல குரு அமைய மாட்டேங்கிறாரு, என் வாழ்க்கையில் என்னுடைய ஆத்ம திருப்தியை அடைவதற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல குருமார்கள் எனக்கு வாய்ப்பார்களா என்று இயங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு அப்படி ஒரு குருமார்களை அமைவது சாத்தியமாகும். எப்போதுமே ஒன்று சொல்லுவோம், சிஷ்யன் குருவை தேடி போவதை விட குரு சிஷ்யனை நாடி வருவாராம். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களை பார்த்தோன்னே அந்த குருவுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். வாப்பா என்ன பண்ணுற, இதெல்லாம் செய் அப்படிங்கிற மாதிரி அவரே உங்களை வந்து இன்வைட் பண்ணுவார். அப்படி தான் குருமார்கள் வாய்ப்பாங்க. அதற்கான ஒரு வாய்ப்பை கூட ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இது இருக்குங்க. வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா பல விஷயங்கள் என்னுடைய கண்களுக்கு தட்டுப்படுகின்றன, ஆனால் என்னுடைய கைகளுக்கு கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே இனிமேல் கையில் கிடைக்கும். அதுதான் உங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பாக்கியம். கைக்கு எட்டாததெல்லாம் கைக்கு கிடைக்கும். அதான் சொல்லுவாங்க, அது எப்படி அப்படின்னா, கைக்கு கிடைச்சது வாய்க்கு கிடைக்கல அந்த மாதிரி. ஆனால் இப்போது கைக்கு கிடைச்சதும் உங்கள் வாய்க்கும் எட்டும் அந்த மாதிரி, சரிங்களா? அப்போ எடுத்த காரியங்களில் மிக சிறப்பான வெற்றிகளை பற்றி பேசக்கூடிய ஒரு காலமாக இது அமைகிறது. இந்த குரு முதல்ல பார்க்குறது உங்களோட ராசியை. உங்கள் ராசியை பார்த்தா என்ன அப்படின்னா, உடல் ஆரோக்கியம் சிறப்பாகும், மனோ தைரியங்கிறது நல்லா இருக்கும், ஆன்மா ஒளிர் விடும், பயிற்சி பளிச்சுன்னு இருப்பீங்க. பார்த்தாலே நீங்கள் பேசுகிறது எல்லாமே மீனிங்ஃபுல்லாக இருக்கும். உங்களை மதிக்க தகுந்த ஒருத்தவராக விளங்குவீங்க. நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட் இம்ப்ரெஷன் டு அதர்ஸ், அதாவது பார்த்தோன்னே எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த மாதிரிங்க. அந்த மாதிரியான தன்மையை பற்றி பேசுகிறது. அதுக்கப்புறமா இவர் பார்க்கக்கூடிய இடம் 3வது இடம், கம்யூனிகேஷன். சரி, ஆள் பார்க்க ஜம்முன்னு இருக்காளா, பெரிட்டாக இருக்கார், வாயை திறந்தா அப்பா முடியலப்பா அந்த மாதிரி நினைக்கவே மாட்டாங்க. அவ்வளோ ஒரு அழகாக ஒரு விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டிங்கிறது நல்லாயிருக்குங்க. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், நான் இதெல்லாம் பற்றி நினைக்கல ஆனால் நான் பியூட்டிஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு தன்மையை உருவாக்கி தருவார். அதோடு மட்டும் இல்லாமல் 5வது இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுக்கு புகழை தருகிறது. புகழ் அப்படின்னா என்ன அப்படின்னா, பதவி உயர்வு, பெயர், சொசைட்டியில் ஒரு நல்ல பெயர், புகழ், பெருமை எல்லாத்தையுமே தருது. அதோடு மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவாங்க. இது எல்லாமே கிடைக்கிற ஒரு அற்புதமான விஷயமாக இருக்குது. ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் டோன்ட் டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட், அதாவது கொஞ்சம் முயற்சி பண்ணாலும் ஒரு நல்ல வெல்த் கிடைக்கும். ஆனால் அதுக்காக எந்த ஒரு முயற்சியும் பண்ண மாட்டேன், இருக்கிறதுக்கு எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதிங்க. இப்போது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு பெட்டர் ஹெல்த்துக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நல்ல பலனை தரும். எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது, நான் ஹெல்த்தை பற்றி கவலை இல்லை, நான் டெய்லிக்கும் வந்து குடிச்சிட்டே இருப்பேன், தண்ணி அடிப்பேன், தம் அடிப்பேன் அப்படிலாம் செய்யாதீங்க. இதெல்லாம் செய்யும் பொழுது நமக்கு நன்மைகள் பல இருந்தாலும் அதை ஒதுக்கி விடுவதற்கு சமம். அதை செய்யக்கூடாது. வாழ்க்கையில் எதிர்பாராத மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும். நீங்கள் மனசில் ரொம்ப நாளாக ஒரு ஏக்கத்தில் இருப்பீங்க, இது நடக்குமா இது நடக்காதா, எனக்கு எங்கே இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக நடக்கும். இதெல்லாம் நடக்கக்கூடிய காலம் இப்போது உங்களுக்கு நெருங்கி வருகிறது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அற்புதமான ஒரு காலகட்டம். வெளிநாட்டு பயணம் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக கிளம்பலாம். புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் அப்படின்னாலும் அற்புதமாக எல்லாமே அமையும். நீங்கள் உங்களுடைய, அதாவது நீங்கள் என்னெல்லாம் கவர்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க, லைசன்ஸ் எதிர்பார்க்குறீங்களா, இல்லை எல்லாமே உங்களுக்கு டக்கு 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 டக்குன்னு நடக்கும். வெளிநாட்டு பயணம் ஏற்படும். சில பெரியவங்களாம் இருப்பாங்க, எனக்கு என் பையனுக்கு வந்து கல்யாணம் ஆகணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னா அந்த மாதிரி, இல்லை இவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு ஆனால் நான் பேரன் குழந்தைகளை பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியும். நல்ல கோயில்களுக்கு போக முடியும், மனசில் அமைதி இருக்கும், நிதானம் இருக்கும், தன் நம்பிக்கை இருக்கும். வேறு என்ன வேணும்? பல எதிர்பாராத நல்ல மாற்றங்களை தருகிறது. மறக்க முடியாத சில எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இதில் குறிப்பாக திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் ஜூலைலேருந்து நவம்பருக்குள்ளே நடந்தேறும். புதிய அற்புதமான சில வேலை வாய்ப்புகளும் சில வெற்றிகளும் நிச்சயமாக உங்களுக்கு அமையும். கடைசியாக இந்த ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா 2024 ஜனவரி மாதத்துலேருந்து ரொம்ப கொண்டாட்டமாக தான் இருப்பீங்க, ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. அதனால் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு கோல்டன் ஃப்யூச்சரினுடைய ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த கேட்ஸ் ஆர் ஓப்பனிங் நவ், அதாவது திசைகள் ஓரளவுக்கு ஒத்துழைக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிறப்பு. சரி, திசைகளெல்லாம் எனக்கு அவ்வளோ தூரம் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட நிச்சயமாக மோசமான நிலைமையிலேருந்து ஒரு பெட்டர் நிலைமைக்கு நீங்கள் வருவீங்க அப்படிங்கிறது முழுமையாக நம்பலாம். ஸோ இது ஒரு அற்புதமான காலகட்டம். சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். படிக்கக்கூடிய பசங்கள் உட்பட எல்லாருக்குமே நல்லா இருக்குங்க. இதில் முக்கியமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா குருவை வழிபடுங்கள், குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத செய்யுங்கள். திட்டேன்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே போயிட்டு வசிஷ்டர் மகரிஷியால் பிரதிஷ்டர் செய்யப்பட்ட சிவன், வசிஷ்டர் அப்படிங்கிறவர் ஒரு ரொம்ப பெரிய சப்த ரிஷிகளில் பிரம்ம ரிஷி பட்டம் பெற்றவர். சரிங்களா? அவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது அந்த சிவலிங்கம். அந்த இடத்துல குரு பிரதானம், அதாவது குருவை போய் பார்த்துட்டு வாங்க, நன்மைகள் ஏற்படும். அந்த ஊரில் ரொம்ப வேடிக்கையாக இருக்கும், நிறையா நாய்கள் சுற்றிகிட்டு இருக்கும், எல்லாம் பொலைட்டாக தான் இருக்கும். ஏன்னா குருவினுடைய ஒரு வாகனமாக சொல்லப்படுகிறது இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் குரு, அதனால் நாய்கள். சரிங்களா? ரொம்ப நன்றியுள்ளவை. அந்த நாய்களுக்கு நீங்கள் பெட்டாக வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை அந்த நாய்களுக்கு நீங்கள் ஒரு பரிகாரம், சரிங்களா, நீங்கள் நல்லதாக நடக்கும். அதனால் நீங்கள் இந்த காரியங்கள்லாம் ஈடுபடுங்க. ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டத்தில் நுழைகிறீர்கள். முறையாக பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றிகள் காத்திருக்கின்றன. ஸோ இதெல்லாம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க, இப்போயும் உங்களுக்கெல்லாம் நல்ல காரியமாக இருக்குது, மேலும் எல்லாமே நல்லதாக நடக்க அருகில் உள்ள குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு எந்த ஒரு காரியமாக தான் செயல்பட்டீங்க அப்படின்னா நல்லதாகவே நடக்கும். இல்லை எனக்கு குலதெய்வம் ரொம்ப தூரத்தில் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் குலதெய்வத்தை எண்ணி ஒரு செயலை தொடங்குனீங்க அப்படின்னா அந்த விஷயம் கண்டிப்பாக வெற்றியடையும். அதில் உள்ள தடைகள் எல்லாமே நீங்கி கண்டிப்பாக அந்த விஷயத்தில் நீங்கள் வெற்றி அடைவீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைபர் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான உடனே எல்லாமே அப்டேட்டில் டக்கு டக்குன்னு வீடியோ வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். இதே மாதிரி நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.